போற வழியில டெம்பர் கிளாஸ் ஓட்டுற கடை இருக்கும், அங்க போய் ஓட்டிட்டு போயிடு. Without you, I am nothing. With you, I am all. Thanks for my everything. Happy Valentine's Day, Arun. Arun, நில்லுங்க. சொல்லுங்க திவ்யா. இது என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் நோட். என் ஃப்ரெண்டு பிரியா இதை பார்த்து எழுதணும்னு சொன்னா. உங்க வீட்டுக்கு போற வழியில தான் அவளோட வீடு இருக்கு. இது அவகிட்ட கொடுத்துடுறீங்களா? ம், கண்டிப்பா கொடுத்துறேன் திவ்யா. தெரு பேரையும் உங்க வீட் நம்பரையும் சொல்லுங்க. போற வழியில லவர்ஸ் பார்க் இருக்குல்ல? ஒரு பார்க் இருக்குன்னு தெரியும். ஆனா அதாங்க லவர்ஸ் பார்க். அங்க போங்க. என் ஃப்ரெண்ட் பிரியா வந்து இந்த நோட்டை வாங்கிப்பா. ஆமா, என்ன எப்படி உங்க கடையில தெரியும்? உங்க போட்டோவை நான் அவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். ஓ சரி திவ்யா, அப்ப நான் போய் கொடுத்துறேன். ஓகே அருண். ஷோ அருண் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். பிரிச்சு பாரு பிரிச்சு பாரு பிரிச்சு பாரு. இந்தாங்க திவ்யா, இது உங்க நோட்டுக்குள்ள இருந்துச்சு. இதை எடுத்து அவன் பிரிச்சு பாப்பான்னு பார்த்தா நம்ம கிட்டயே வந்து குடுக்குறான். என்னங்க திவ்யா, இந்தாங்க. அது என்ன கார்டுன்னு தெரியுமா? இல்ல தெரியல. நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். அதாவது என்னன்னு தெரியுமா? ஷோ இல்லங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு என்னதான் தெரியும்? வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு. இதை தவிர வேற எதையுமே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? எனக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்குங்க. சரியான டியூப்லைட். என்ன சொன்னீங்க? உங்களை பாராட்டுன. உங்களை மாதிரி ஒரு சின்சியர் சிகாமணிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. சரி, உங்க கையில இருக்க கிரீட்டிங் கார்டை ஓபன் பண்ணி பாருங்க. சும்மா பிரிச்சு பாருங்க. சொல்லுங்க சார். நான் மேடம் 10 ஃபைல் வாங்கிட்டேன், இப்போ வந்துறேன் சார். சாரி திவ்யா, சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கு, அங்கிருந்து தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் உடனே போய் ஆகணும். இதையும் கூட உங்க ஃப்ரெண்ட பார்த்து கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நானே இது கொடுத்துக்கிறேன். திவ்யா, என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? ஐயோ, உங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும்? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படிலாம் எதுவும் கிடையாது சாமி, நீங்க போயிட்டு வாங்க. கார்ட பிரிச்சு பார்க்க சொன்னா சைட்ல வேலை இருக்குன்னு என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலாம். சரியான டியூப்லைட். அண்ணா,
நீங்க ஏதோ ஃப்ரெண்டோட பையன் கல்யாணத்துக்கு போனதா அண்ணி சொன்னாங்க. ஆமா ருத்ரா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போனது எந்த ஃப்ரெண்டு? இவ வேற. அது என் ஃப்ரெண்டு கோதண்ட இருக்கான்ல. ஆமா, அவனுக்கு சதாசிவனு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பையன் கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். ஆக மொத்தத்துல சதாசிவம் உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்ல அப்படிதானே? ஆமா ருத்ரா, கிட்டத்தட்ட அப்படிதான். கோதண்ட கூப்பிட்டா அதனால போயிட்டேன். நல்ல விஷயம் தானே. வீட்லயே இருக்கிறதுக்கு இப்படி வெளியில போயிட்டு வர்றது ஒரு சேஞ்ச் ஓவரா இருக்கும். ஒரு சின்ன சிப்ஸ் துண்டு கொஞ்ச நேரத்துல பாடா படுத்துருச்சு. சிலருக்கு உசுறு கூட இப்படிதான் போகும் போல. மெதுவா சாப்பிட வேண்டியதானே? மெதுவா தாமா சாப்பிட்டேன். எப்படி எசக்க புசுக்க மாட்டிக்கிச்சு. அதுக்கு நான் என்னமா பண்றது? அத்த, காலையில இவ போனை உடைச்சோம்ல, அந்த விஷயத்த இப்ப ஸ்டார்ட் பண்ணி மம்மி கிட்ட இவளை இப்ப சிக்க வைக்கணும். அத்த, சிக்க வச்சிருவோம், அதானே நம்ம பிளானே. இரு, நான் ஆரம்பிக்கிறேன். என்னங்க ருத்ரா, சக்திக்கு புது போன் வாங்கி கொடுத்துருக்கா? அப்படியா? சக்தி, இந்த நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. மவளே, இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. சக்தி, அந்த போன் எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட காட்டு, அவரும் பாக்கட்டும். ஏ சக்தி தயங்குற, போய் எடுத்துட்டு வந்து காட்டு. சக்தி, எனக்கு உன் புது போன் பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாமா. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, போன்ல சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே ஆஃப் ஆயிடும். அவர் என்ன உன் போன்ல கேமா விளையாட போறாரு? சார்ஜ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க? சும்மா பார்க்க தானே கேக்குறாரு, போய் எடுத்துட்டு வாப்போ. குடுமா, உடஞ்ச போன் எப்படி சரியாச்சு? காலையில எப்படி பார்த்தோமோ புத்தம் புதுசா அந்த போன் அப்படியே இருக்கு. அதான் அத்த, எனக்கும் புரியல. இவளுக்கு யாரோ போனை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க.
சக்தி, ஸ்கிரீன் சேவர்ல ருத்ராவும் நீயும் ஒன்னா இருக்கிற போட்டோ வச்சிருக்க. சூப்பரா இருக்கு சக்தி, இனிமே பிரச்சனையே இருக்காது. நீ கடைக்கு போகும்போது எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா போன் பண்ணியே சொல்லிடுவேன். ரொம்ப அருமையான போன் தான் வாங்கி கொடுத்துருக்க ருத்ரா. ஆமா, இவ்வளவு ஒரு வயசு பொண்ணு இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்துல எல்லார் கையிலயுமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அதையெல்லாம் பாக்குறப்ப இவளுக்கு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் வரும் இல்லையா? அதான் ஒன்னு வாங்கி கொடுத்தேன். இந்தமா சக்தி, சக்திக்கு காரே வாங்கி கொடுக்கலாம். ஏண்டா கார் வாங்கி கொடுக்கற அளவுக்கு அவ என்னடா சாதனை பண்ணிட்டா? நம்ம கம்பெனியோட மானத்தை காப்பாத்தி இருக்காமா? என்ன நடந்தது சிவா? இன்னைக்கு நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ட செக் பண்றதுக்கு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து திடீர்னு ஆளுங்க வந்துட்டாங்க. எக்ஸ்பயர்ட் ஆன காஸ்மெடிக் பொருள்லாம் பிளாக் மார்க்கெட்ல நம்ம பெரிய அளவுல சேல் பண்ணிட்டு இருக்கோம்னு யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு சார். என்ன சார் இது, எக்ஸ்பைரி டேட் பாராயி ரொம்ப நாள் ஆயிருச்சு. சார் இது கூட எக்ஸ்பயர் ஆயிருக்கு சார். சார் இதுல ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு சார். நடந்துச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம டென்ஷன் நான் அப்படியே நின்ட்டேன். அப்ப சக்தி மட்டும் வந்து டபுள் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறேன்னா நிச்சயம் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நம்ம பொருட்கள் எல்லாத்துக்கும் சீல் வச்சிருப்பாங்க. மீடியாலையும் நியூஸ் பெரிய அளவுல வந்திருக்கும். பிசினஸ் லாஸோட நம்ம பேரும் கெட்டு போயிருக்கோம். அத்த ரொம்ப நன்றி சக்தி, புத்திசாலித்தனமா செயல்பட்டு இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்க. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நான் என் கடமையை தானமா செஞ்சேன். அதுக்கு போய் நீங்க என்ன பாராட்டி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. நீ என் கம்பெனியோட கௌரவத்தையே காப்பாத்தி கொடுத்துருக்க. நம்ம வர்க்கர்ஸை நாம நல்ல விதமா பாத்துக்கிட்டா அவங்களும் நம்மள நல்ல விதமா பாத்துக்குவாங்கன்னு கடவுள் எனக்கு பல தருணங்கள்ல புரிய வச்சிருக்காரு. இன்னைக்கு ஓ மூலமா அதை இன்னும் அழுத்தமா புரிய வச்சிருக்காரு. தேங்க்ஸ் சக்தி. உங்ககிட்ட இருந்தானே ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சப்ளை ஆகுது. அப்புறம் உங்களுக்கு தெரியாம எப்படி சார் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் சப்ளை ஆகும்? இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நம்ம கம்பெனியோட பேரே ஸ்பாயில் ஆயிருக்கும். இனிமே எனக்கு தயவு செஞ்சு போன் எல்லாம் பண்ணாதீங்க சார். சோடா டீ எடுத்துட்டு வந்திருக்கேன், குடிங்க சார். நானே டீ எடுத்துட்டு வான் சொல்லலாம்னு இருந்தேன், கரெக்டான நேரத்துல கொண்டாந்து. தேங்க்யூ. என்ன சக்தி? தேங்க்யூ சார். எதுக்கு? என் போனை சரி பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான். ஏ, அது ரொம்ப சாதாரண விஷயம் சக்தி. ஆனால் நீ பண்ண உதவி தான் ரொம்ப பெரிய உதவி. நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் டூப்ளிகேட் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்குன்னு நீ மட்டும் கண்டுபிடிக்கலான்னு வை, நம்ம கம்பெனியோட நேமே ஸ்பாயிலாக இருக்கும். இதுக்காக நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன உன் செல்ஃபோனுக்காகலாம் தேங்க்ஸ் சொல்கிற? அந்த ஃபோனை நான் ஒரு பொருளாக பார்க்கல சார், ருத்ராமா என் மேலே வச்சிருக்கிற பாசத்துக்கான அடையாளமா தான் நான் பாக்குறேன். அதனாலதான் அந்த போன் உடைஞ்சத என்னால தாங்கிக்க முடியல சார். அதை நீங்க சரி பண்ணி கொடுத்ததுனாலதான் எனக்கு உயிரே வந்துச்சு சார். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் சக்தி. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அந்த பொருள் மேல நம்மள அறியாமலே ஒரு பாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பொருளை பார்க்க மாட்டோம்.
அதை கொடுத்தவங்களோட உருவமாக தான் அதை பார்ப்போம். எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு பொருள் நிச்சயம் இருக்கும். ஆமாம் சார், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான பொருள் அந்த செல்போன் தான். ஏன்னா அது ருத்ராமா கொடுத்தது. எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஃபோனை எப்பவுமே மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை? ஆமாம் சார், கண்டிப்பாக மாற்ற மாட்டேன். குட்டி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னமா, உன்னை பத்தின ஏக்கம்தான் எனக்கு எப்பவுமே. நீ என்னமா இங்க, உன்னை இப்படி திடீர்னு பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சரி, எங்கம்மா போயிட்டு இருக்க? நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேம்மா. சக்தி, நம்ம ரெண்டு பேருக்கும் தூரம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நானும் உன்னை எப்பவுமே நினைச்சிட்டே தான் இருப்பேன். இனிமே நம்ம ரெண்டு பேர்கிட்டயுமே தூரம் அதிகமா இருக்காது. இங்க பாரு ருத்ராமா, எனக்கு போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இனிமே அடிக்கடி நானும் உனக்கு போன் பண்ணி பேசுவேன், நீயும் என்கிட்ட பேசலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியலங்கிற ஏக்கம் இனிமே இருக்காதுமா. ருத்ரா அம்மா உனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து இவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி என்னதான் உன் மேல பாசம்னு தெரியல. இதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா திக்கு இல்லாம தவிச்சு நின்ன எனக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்களாம். நான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்தாலும் என்னை அவங்க மக ஸ்தானத்துல வச்சுதான் பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நான் என்னமா செய்ய போறேன்? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கணுமா? உன்னை அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்காக நம்ம குடும்பமே ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்களுக்கு விசுவாசமா இருக்க கடமைப்பட்டிருக்கோமா. உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தின உங்க அப்பா கூட இப்போ உன் மேல ரொம்ப பிரியமாயிட்டாரு. என் பொண்ணு இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்குன்னு தினமும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. வேலைக்கு வரப்பெல்லாம் நானும் அப்பாவை கவனிச்சுட்டு தாம்மா இருக்கேன். அந்த வருத்தம் அவருக்கும் இருக்கதான் செய்யுது. இப்ப சூழ்நிலையெல்லாம் நல்லாதாம இருக்கு, ஆனா நீ தான் பக்கத்துல இல்லை. பரவாயில்லம்மா, ருத்ராம்மா என்ன விடவும் உன்னை பாசமா பாத்துக்கிறாங்க. உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்ச இடம் ருத்ராம்மா வீடுதான். உனக்கு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அன்னைக்கு வா சக்தி. அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம் சக்தி. நீ எங்க இருந்தாலும் கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. சரிம்மா, நேரமாச்சு, பேசிட்டு நடந்து போலாம். சரிம்மா. அம்மா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோவா? ஆமாம்மா,
எனக்கு ருத்ராமா புது போன் வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சரிம்மா. ரொம்ப நல்லா இருக்கு சக்தி. சக்தி, அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அது எப்படிமா மறப்பேன்? சரிம்மா போலாம். சரிம்மா.